இங்கிலீஷ் பேசணும்னு நீங்கள் ரொம்ப மாதங்களாக சொல்லப்போனால் வருஷங்களாக கூட நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம். இந்த ஒரு காரியத்தை பண்ணி பாருங்கள், நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அது என்னன்றதை நான் இந்த காணொலியில் தர்றேன். நீங்கள் பொறுமையாக இதை பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இது புரியும். ஆங்கிலம் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது சொந்தமாக கட்டுரைகள்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி செய்வீங்க. அதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்க, நிறையா புக்கு படிப்பீங்க. குறிப்பாக உரையாடலுக்காக நீங்கள் முயற்சி செய்வீங்க. நான் பேசணும்னு முயற்சி செய்வீங்க, அதுக்காக உரையாடல் உள்ள புத்தகங்களை படிப்பீங்க. நிறையா டைலாக்காக கொடுத்துருப்பாங்க, உரையாடல்களாக கொடுத்துருப்பாங்க, தமிழ் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க, அப்படி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் எவ்வளவு மாதங்கள் படித்தாலும் படித்தது ஒன்றும் மனசில் நிற்கலை அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனை. அடுத்தது இலக்கணம் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, பல டென்சஸ்லாம் படிப்பீங்க, ஒருவேளை யூடியூப்பில் கூட தேடி தேடி படிப்பீங்க. அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் பல வீடியோக்கள் இப்போ வருது, சில வாக்கியங்களை கொடுத்துட்டு இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதெல்லாம் படிப்பீங்க. ஆனாலும் கூட அதெல்லாம் கூட மனதில் நிற்கலை. இலக்கணம் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் பேச முடியலன்னு சொல்லி நினைக்கிறீங்க. உண்மையில் இலக்கணம் எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே இங்கிலீஷ் ஓரளவு பேசுகிறவங்க தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கு தான் இலக்கணம் படிக்கிறீங்க. அது மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் கட்டுரையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க, தப்பு இல்லாமல் அந்த இங்கிலீஷ் எழுதணும், அதுக்காக தான் இலக்கணம் முக்கியமான நோக்கம். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஹைஸ்கூல் கிராமர்லாம் அதுக்கு தான். ஆனால் ஒன்று நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தமிழ் நல்லா பேசுகிறீங்க, தமிழில் உங்களுக்கு எத்தனை பாட்டு தெரியும் அப்படின்னா, உண்மையில் நிறைய பேருக்கு ஏராளமான பாட்டு தெரிஞ்சிருக்குது. நீங்கள் பஸ்லேயோ இல்லை ஆட்டோலேயோ எங்கேயோ போகும்போதும் காதில் பாட்டுகள் விழுந்துக்கிட்டே இருக்குது, சினிமா பாட்டு விழுந்துக்கிட்டே இருக்குது, டிவிலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு லைனை கேட்டால் அடுத்த லைன் ஞாபகம் வருது. அது மாதிரி எத்தனை இங்கிலீஷ் பாட்டு உங்களுக்கு தெரியும், நர்சரி ரைம்ஸ் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, எத்தனை நர்சரி ரைம்ஸ் தெரியும், பாபா பிளாக் ஷீப் அது மாதிரி ஒரு 2-3 தெரியுமா, இல்லை 20-30 தெரியுமா, இல்லை 50-60 தெரியுமா, தமிழை போல் உங்களுக்கு தெரியுமா? இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், ஒரு ஒருத்தர் தமிழில் எவ்வளோ அழகாக மேடையில் பேசுகிறாங்க. ஒருவேளை படிக்காதவங்களாக இருப்பாங்க, அரசியல்வாதியாக இருப்பாங்க, 10th படிச்சிருப்பாங்க, இல்லை அது கூட படிச்சிருக்க மாட்டாங்க, தமிழ் தப்பு இல்லாமல் பேசுகிறாங்க. அப்போ அவங்க இலக்கணம் படிச்சிருப்பாங்களா அல்லது நிறைய புக்கு படிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதில் நிறைய பேர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒருவேளை புத்தகம் படிக்கலாம், பத்திரிகை படிக்கலாம், அதெல்லாம் விட மேலாக பல நேரங்களில் அந்த சினிமா பாட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பாடல்கள் தான் அந்த மொழி வளத்தை உருவாக்குகிறது. அது மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஆங்கில பாடல்களை கொஞ்சம் கற்றுக்கணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரம்பத்தில் நர்சரி டைம்ஸில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். நர்சரி டைம்ஸ்னால் என்ன, சின்ன குழந்தைங்க பாடல்கள், பாபா பிளாக் ஷீப் அப்படிங்கிற பாட்டு, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்ட்டு, அதெல்லாம் வந்து யூடியூப்பில் போய் பாருங்கள். அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதுக்குள்ளே நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நாங்கள் பயிற்சி கொடுக்கும்போது இது வெற்றிகரமாக இருந்தது, அதனால் உங்களுக்கு சொல்லுகிறோம். நன்றி, வணக்கம்.